வணக்கம் வீவர்ஸ் வெல்கம் டு கருவா சமையல் அடாடா இன்றைக்கி என்ன இட்லி வைக்கிறேனேன்னு பார்க்குறீங்களா என்ன பண்ணுறேன் சொல்லுங்கள் பார்க்கலாம் ரோட்டு கடை டிஃபன் சாம்பார் எம்மியாக இருக்கும் வெரைட்டிஸாக பண்ணலாம் இதுலையே கூட உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு ஆகுதா சாப்பிட்ணும் போல இருக்கா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைகளுக்கும் ரொம்ப நல்லது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸை கொடுங்க கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க ஓகேங்களா இப்போது நான் இட்லிக்கு அந்த சாம்பார் ஊற்றினேன் அடுத்தது இப்போ பாருங்கள் தோசைக்கு சாம்பார் ஊற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு அடுத்தது இது என்ன உப்மா குழக்கட்டை உப்மா குழக்கட்டையும் பண்ணேன் அதனால் அதுலேயும் உங்களுக்கு சாம்பார் ஊற்றி காமிக்கிறேன் ஏன்னா இந்த சாம்பார் வந்து எல்லாத்துக்குமே செட் ஆகும் செம்மையாக இருக்கும் அந்த தக்காளி டேஸ்ட்டு அந்த பருப்பு டேஸ்ட்டு அந்த கேரட்டோட ஒரு லைட்டி இனிப்பு வெங்காயத்தோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்க இப்போ நான் என்ன காமிக்கிறேன் தோரம்பருப்பும் பாசிப்பருப்பும் ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனேட் அதாவது அரை டம்ளர் பாசிப்பருப்பு அரை டம்ளர் தோரம்பருப்பு நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சிடுங்க அப்போ தான் அந்த சாம்பார் வந்து ரொம்ப குழைய வரும் டேஸ்ட்டு சூப் சூப்பராக இருக்கும் பருப்பு இருந்தால் அவ்வளோ டேஸ்ட் வராது அதனால் நீங்கள் எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது அதனால் நானும் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் அதை வந்து என்ன பண்ணுறேன் ஒரு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் ரொம்ப தண்ணி ஊற்றினாலும் குழையாது பருப்பு தீயாமையும் பார்த்துக்கணும் இது என்ன சோம்பு இந்த சோம்பை என்ன பண்ணணும் இது வாசனை கொடுக்கும் இதுதான் அந்த ஹோட்டல் சாம்பார்லாம் வாங்கிட்டு வந்தால் ஹோட்டல் சாம்பாராக வாசனை வருதேன்னு சொல்லுவோம்ல அந்த வாசனை தான் இது இதுக்கு தக்காளி போடுறேன் நான் ஒரு மூணு தக்காளி போட்டிருக்கேன் உங்களுக்கு புளிப்பு நல்லா பிடிக்கும்னா ஒரு அஞ்சு தக்காளி கூட போட்டுக்கோங்க கொஞ்சம் கருவாப்புள்ளையே நறுக்கி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் தோலை உரிச்சு அப்புறம் கேரட் வந்து மூணு கேரட் கேரட்டை நீங்கள் கூட்டாக குறைக்க உங்கள் இஷ்டம் ரெண்டு கேரட் போட்டால் கூட நன்னாக தான் இருக்கும் நான் இருந்தது மூணு கேரட் போட்டுட்டேன் இப்போ இதை எல்லாத்தையும் போட்டுட்டோம் என்னென்ன போட்டிருக்கோம் பருப்பு ஊற வச்சதை போட்டோம் அதை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் சோம்பு போட்டோம் சின்ன வெங்காயம் போட்டோம் கேரட் போட்டோம் இப்போ கடைசியாக மஞ்சப்படி போட்டு மூடணும் மூடிட்டு குக்கரில் வந்து உடனே வெயிட் போட்டுட்டு மூணு சவுண்டு விடணும் அப்படி குழஞ்சி பார்க்கும்போது அப்படியே எம்மையாக இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் நீங்கள் வேணால் உடனே நான் தரக்கிறேன் பாருங்கள் பார்த்திங்களா எப்படி இருக்கு பார்க்கும்போதே நான் சொன்ன மாதிரியே இருக்குது பார்த்திங்களா நல்லா குழஞ்சிருக்கும் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு சும்மா ஆஹா ஓஹோ உங்கள் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க எப்படி நீ புதுசு புதுசாக சமைக்கிறேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சின்ன ஸ்பூனில் காரப்பொடி போடுறேன் இந்த காரப்பொடி வந்து அது லைட்டாக ஒரு காரம் கொடுக்கும் அதனால் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் உப்பு தேவையான அளவு நான் கொஞ்சம் கம்மியாக தான் உப்பு போட்டிருக்கேன் நீங்கள் இன்னும் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் அந்த சாம்பாருக்கு இப்போது அதை வந்து அந்த சாம்பாருக்கு உண்டான நம்ம லிக்விடாக தானே சாப்பிட்ணும் கெட்டியாக இருக்கு இல்லையா ஆனால் நமக்கு எவ்வளோ லிக்விடாக வேணுமோ தண்ணியாக வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி சாம்பார் உப்பு காரம் எல்லாம் கரைச்சி வச்சுடுறோமா இதை கீழே இறக்கி வச்சிடணும் அடுத்தது அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் நான் இப்படி நான் கலக்கிடணும் அப்போ தான் அந்த காரம் உப்பு எல்லாம் மிக்ஸ் ஆகும் இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் நீங்கள் என்ன என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை போட்டுக்கோங்க கடுகு நல்லா வெடிக்கட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க கடுகு உடனே சோம்பு போடுங்க அதுக்கப்புறம் சும்மா அழகாக இருக்கும் அங்கங்கே முழு ம அந்த மாதிரி மிளகா போடலாம் இல்லைன்னா நீட்ட மிளகாயும் கூட கட் பண்ணி போடலாம் கொஞ்சம் கருவேப்பில் நல்லா வெடிச்சிடணும் வெடிச்சா தான் அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ சோம்பும் நான் பொறிஞ்செடுத்து கடுகும் நல்லா வெடிச்செடுத்து மிளகாயும் லைட்டாக செவந்துடுத்து இப்போ அதை தாளித்ததில் எடுத்து நம்மளோட சாம்பார் என்ன பண்ணுறோம் ஊற்றிடுறோம் ஊற்றி ஒரே ஒரு கொதி வரும் அதில் கொஞ்சமாக வெள்ளம் போடணும் அவ்வளோதான் இப்போ நம்ம சாம்பார் ஹோட்டல் அதாவது ஸ்ட்ரீட்டு கடை சாம்பார் ரெடி டிஃபன் சாம்பார் இது இன்னொரு டிஃபன் டாம்பார் நான் அடுத்தது போடுறேன் பஜ்ஜிக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப அதுவும் நான் போடுறேன் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தா என்ன தோணுது லைக் போடணுன்னு தோணுதா ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள் எப்போம் போல ஆரோக்கியமா இருப்போம் ஆரோக்கியமாக சாப்பிடுவோம் நன்றி வாழ்த்துக்கள்